உடனே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க கூட கவனிக்கிறது நிறைய அந்த சாம போட்ட வேகத்துல கைய உள்ள இருக்கும் ஆனா அங்க சொல்லியிருந்தது துதியுங்கள் அல்லேலூயா நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம் வெளியில போய் பாருங்களேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களா எப்படியாவது ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிடாதா எத்தனையோ பேர் வீடு வீடா பிச்சை எடுக்கிறத நம்ம பாக்குறோம்ல ஆனா ஆண்டவர் நம்மள அப்படி வச்சிருக்கிறாரு இல்ல இல்ல நம்ம குடும்பத்துல கஷ்டம் தான் ஆனா அந்த நிலைமையிலே நம்மள வச்சிருக்கிறாரு இல்ல இல்ல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அல்லேலூயா ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் அதான் சொல்லப்பட்ட ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள் அல்லேலூயா எவ்வளவோ நம்மள போஷித்து வச்சிருக்கிறாரு என்ன பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடலன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் என்ன நம்மள ஆண்டவர் நிம்மதியா மூணு வேளை நம்முடைய வீட்டை சாப்பிடறதுக்கு உதவி செய்து வைத்திருக்கிறார் அல்லேலூயா ஒரு சாப்பாடு பட்டோட தெரியுமா 900 ரூபாய் ஒரு சாப்பாடு இப்ப நிறைய ஏற்று நினைக்கிறேன் நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன் ஒரு சாப்பாடு நான் சொன்னேன் இது கையெழுத்திப்போம் 90 ரூபாய் நான் முடிச்சிருக்கேன் கையெழுத்தி போன சாப்பிட்டா 90 ரூபாய் முடிச்சிருக்கலாம் ஒரு சாப்பாடு 900 ரூபாய் அல்லேலூயா ஆனா கர்த்தர் நம்மளை விரிச்சிருக்கிறாரு என்னங்க எவ்வளவு சாப்பாடு கொடுத்து திருப்தியான நம்மை வாழ வைத்திருக்கிறார் அல்லேலூயா நினைத்து நாம் துதிக்க வேண்டும் யோவேல வாசிக்கும் பொழுது என்ன 2வது அதிகாரம் புக் ஆஃப் ஜோயல் கொஞ்ச நேரத்துல யோவேல் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அல்லேலூயா நம்ம அதிசயமா நடத்தி வந்த தேவனை நம்ம என்ன செய்யணுமா துதிக்க வேண்டும் அல்லேலூயா இந்த 2012 ஆண்டு துவங்கினாரு இந்த 5வது மாசத்தை முடிக்க போறாரு இந்த 5 மாசமும் நம்ம அதிசயமா நடத்தி வந்தார் பாத்தீங்களா அவரை நான் என்ன செய்யணுமா துதிக்க வேண்டும் அல்லேலூயா பிரைஸ்தா ஏன் பாஸ்டர் நான் துதிக்கணும் என்னத்துக்கு நான் துதிக்கணும் அதிசயமா நடத்தி வந்தாரு ஏன் சொன்னா அவ்வளவு பிரச்சனை தான் அவ்வளவு கஷ்டம் தான் ஆனா கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார் அல்லேலூயா எத்தனையோ நேரங்களில் கீழே விழுகிறதுக்கு நேரங்கள் வந்தது ஆனா கர்த்தர் நம்மை கரம் தூக்கி நிறுத்தினார் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அந்த அதிசயமான தேவனை நாம் துதிக்க வேண்டும் அல்லேலூயா இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்ல பார்க்கிறேன் ஆலயத்துக்கான சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார் எஸ்ரா புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது எஸ்ரா தீர்க்கதரிசன எஸ்ரா புஸ்தகம் எஸ்ரா எடுத்துறீங்களா எஸ்ரா புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டு படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்ப என்ன ஆச்சுன்னா ஆலயத்துன்னு சொல்லி அந்த ஆலய அதிகாரம் 3வது வசனம் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிச்சா அக்கினி இறங்குகிறதையோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை
மேல் தங்கி இருக்கிறதையோ இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புறம் பணிந்து குனிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த ஆலயத்தின் மேல அக்கினியால் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அக்கினிக்கு இறங்கினதுனால இந்த ஆலயத்தின் மேல மகிமை இருக்குது. எல்லாரும் முகங்குப்புறம் விழுந்து என்ன செய்தார்களா, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் மேல கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது. இந்த ஆலயத்தை இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி கிடையாது. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இருக்கிற விசுவாசம் பெருசு, எனக்கு இருக்கிறதான நம்பிக்கை பெருசு, எனக்கு இருக்கிறதான காரியங்களை நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.